இங்க பாத்தீங்களா, ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேரு அருவி. அவளும் உங்களை மாதிரியே முதல் வகுப்பு தான் படிக்கிறா. இங்க வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அருவியோட அம்மா, அப்பா, அவளோட தம்பி அகிலன். அகிலன் எதை வச்சு விளையாடிட்டு இருக்கான், ஒரு ஆமை பொம்மை. அவன் பக்கத்திலே பாருங்களேன், அணில் வந்து உக்காந்துட்டு இருக்கு. இவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆலமரமும் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த ஆலமரத்துல என்னமோ உக்காந்துட்டு இருக்கு பாருங்க, என்னதது? ஆந்தை. அவங்க வீட்டு வெளியில பாருங்க ஒரு அம்மிக்கல் இருக்கு. அது பக்கத்துல யார் இருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி தான் அருவியோட தோழி. தினமும் அருவி பள்ளியிலிருந்து வந்ததுமே இந்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அருவி கூட விளையாடும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி எழுந்து வரவே இல்லை. என்ன ஆச்சு இந்த ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லி அருவி அது கிட்ட போய் பார்க்கறா. பார்த்துட்டு உடனே ஆ அப்படின்னு கத்துறா. என்ன ஆயிருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு? அன்னைக்கு ஆட்டுக்குட்டி ரொம்ப சோகமா படுத்திருந்ததை பார்த்துட்டு அருவி ஆ அப்படின்னு கத்தனா இல்லையா? எதுக்கு அப்படி கத்தனா அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி மேல நிறைய ஈக்கள் மொச்சிக்கிட்டு இருந்ததாம். அதை பார்த்த அருவிக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலாம். ஆனா அவங்க அம்மா வந்து இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு எந்த அடியும் படல, அதுக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீ போய் இலை பறிச்சுட்டு வந்து போடு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே அருவி ஆட்டுக்குட்டிக்கிட்ட, நான் போய் இலை பறிச்சுட்டு வரேன், இலைய பார்த்ததும் நீ ஈ அப்படின்னு பல்ல காட்டுவ அப்படின்னு சொன்னாலாம். அருவி போயிட்டு அங்க இருக்கிற மரத்துல இலை பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இலை அவளுக்கு எட்டவே இல்லையா. அருவி இப்ப எப்படி இலை பறிச்சிருப்பா? அங்க யார் இருக்கிறது? அருவி. அருவி என்ன பண்ணிட்டு இருக்கா? அருவி அவளோட ஆட்டுக்குட்டிக்காக இலை பறிக்க போனா இல்லையா, ஆனா மரத்துல இருந்த இலைகள் அவளுக்கு எட்டவே இல்லை. அதனால என்ன பண்ணா, அங்க இருந்த உரல் மேல ஏறி நின்னுகிட்டு இலைகளை பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அங்க பக்கத்திலே ஊஞ்சல் இருக்கிறதையும் அவ பாக்குறா. ஊஞ்சல்ல ஆடணும் அப்படின்னு அவளுக்கு ஆசையா இருக்கு. ஆனாலும் முதல்ல ஆட்டுக்குட்டிக்கு இலைகள் எல்லாம் பறிச்சு போட்டுட்டு அப்புறமா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலைகளை பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உரல் மேல ஏறி நின்னும் அவளுக்கு இலைகள் எட்டவே இல்லை. அருவி இலைகளை பறிக்க எட்டி எட்டி முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய காலில் ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு. ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே உரலை விட்டு கீழே இறங்கிட்டா. அவ காலில் என்ன கடிச்சிருக்கும்? இலை பறிக்கிறதுக்காக அருவி உரல் மேலே ஏறினா இல்லையா, அப்போ அவ காலில் என்னவோ கடிச்சது இல்லையா, என்னதுங்க பாருங்க, எறும்பு. உரல் மேலே ஏறியும் அருவிக்கு இலை எட்டவே இல்லை. அதனால அருவி என்ன பண்ணா, சரி பக்கத்திலேயே ஏணி இருக்கு, அந்த ஏணியை எடுத்து போட்டு நாம இலை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரல் மேலேருந்து கீழே இறங்கிட்டா. அப்புறம்தான் அருவி பார்க்குறா அந்த ஏணியோட படி உடஞ்சிருக்கு. அச்சச்சோ, இப்போ அருவி எப்படி இலை பறிப்பா? இலைகளை பறிக்கிறதுக்காக அருவி ஏணியோடைய படியை சரி செஞ்சிட்டா. இப்போ ஏணி மேல ஏறி அவளுடைய ஆட்டுக்குட்டிக்காக இலைகளை பறிச்சிட்டா. இலைகளை பறிச்சிட்டு இருக்கும்போது அருவிக்கு வேடிக்கையா ஒரு எண்ணம் வந்துதான். என்னுடைய கழுத்து ஒட்டகச்சிவிங்கியோடைய கழுத்து மாதிரி நீளமா இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்படாம சுலபமா இலைகளை பறிச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாலாம். ஒரு வழியா இலைகளை பறிச்சுக்கிட்டு அருவி வேகமா அவளுடைய ஆட்டுக்குட்டிய பார்க்க போனாலாம். அங்க பார்த்தா அவளுடைய ஆட்டுக்குட்டி
ஒரு ஓணான் கூட விளையாடிக்கிட்டே இருந்ததாம். அதை பார்த்த அருவிக்கு கோபமா வந்துருச்சான். நம்ம கூட விளையாடாம சோகமா படுத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ ஓணான் கூட மட்டும் நீ சந்தோஷமா விளையாடுறியா? உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இலைகளை பறிச்சிட்டு வந்திருக்கேன், நீ ஏன் கூட விளையாடாம ஓணான் கூட விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு ஆட்டுக்குட்டிய கோபமா பார்த்துட்டு இருந்தாலாம். அருவியோடைய கோபம் குறைஞ்சதா அவ உடனே அவளுடைய பாட்டி கிட்ட ஓடி போனாலாம். அருவி அவளுடைய பாட்டிய எப்படி கூப்பிடுவா தெரியுமா? அவ்வை பாட்டி. ஏன்னா அவங்களும் அவ்வையார் மாதிரி எல்லாருக்கும் நிறைய அறிவுரைகள் சொல்வாங்களாம். அதனால அருவி அவங்கள அவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவா. அருவி கூப்பிட்டதை கேட்டு அவங்க பாட்டி வெளியே வந்தாங்களாம். என்ன அருவி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அருவி, பாருங்க பாட்டி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆட்டுக்குட்டிக்காக இலைகள் பறிச்சிட்டு வந்தேன், ஆனால் அது ஏன் கூட விளையாடாமல் ஓணான் கூட விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு பாட்டி, அருவி உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? இருந்தாலும் உனக்கு ஆட்டுக்குட்டியே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆட்டுக்குட்டிக்கும் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அதுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி சரி பாட்டி, எனக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிக்கு இலைகளை கொடுக்க போனான். இலைகளோட வந்த அருவியை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பசியார இலைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அருவியும் ஆட்டுக்குட்டியும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரே ஆட்டம்தான்.